சேரர் சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளில் ஆட்சி புரிந்தனர். வேந்தர் என்னும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ சேரர், சோழர், பாண்டியர் எல்லாருமே வந்து வேந்தர் அப்படின்னு தான் சொல்றோம். சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். சேரர்கள் அப்படின்றவங்க எந்த பகுதி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி, அப்புறம் இங்கே கொங்கு மண்டலம், அதெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன. ஸோ சேர அரசர்களுடைய பற்றி செய்தியை வழங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குது. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலையை எடுப்பதற்காக அவர் எம்ஏ மலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். ஸோ சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணியிருக்காரு, இமயமலைக்கு போய் அங்கேருந்து இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு சிலை செஞ்சுருக்கிறாரு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செஞ்சுருக்கிறார். ஸோ வட இந்தியாவுக்கு படையெடுத்து சென்று இமயமலையிலேருந்து கற்கள் கொண்டு வந்த அரசர் யார், கண்ணகிக்கு சிலை எடுத்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். இளங்கோவடியில் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். இளங்கோவடியில் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி, அவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சேரன் செங்குட்டுவன். சேரல் இரும்பொறை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சேர அரசர்களை நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சேரல் இரும்பொறை. இரும்பொறை நாணயங்களை வெளியிட்டிருக்கிறாரு. சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளன. சேர அரசர்களுடைய அந்த சின்னம் வில்லும் அம்பும் அந்த வந்து நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்குது. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் யார் யாருன்னா உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை.